ஹலோ, செக் 1 2 3. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்னைக்கு மிக மிக அருகில், அதாவது கொலைகார குப்பம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற நம்ம குப்பம் எஃப்எம்ல தான் இருக்கும். இந்த செட்டு, இந்த பேக்ட்ராப், இதெல்லாம் நீங்கள் சமீபத்தில் வேலைக்காரன் படத்தில் பார்த்துருக்கலாம். படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த செட்டை பற்றியும், படம் வந்ததுக்கப்புறம் அந்த செட்டை பற்றி ஆகாஹோன்னு எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுப்பா அப்படின்ட்டு அதை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள். ஆனால் உண்மையிலேயே நிஜமாக ஒரு ஸ்லம்குள்ளே போனால் எப்படி இருக்கும், நம்ம ஏரியாக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்தது. இதுதான் அந்த குப்பம் எஃப்எம், பார்த்துங்க இப்படிதான், இதில் தான் பேசுவார். ஓகே, இதான் மைக்கு, இதுதான் ஸ்விட்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம டக்குன்னு மனுஷன் என்னமா ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு முத்துராஜ் சாரை வந்து பாராட்டணும் அப்படின்னு தோணுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து, ஒரு ஒரு வீட்லேயுமே அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. நீங்கள் தெரு முனையிலே பார்த்துப்பீங்க காசி அவரோட வீடு எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்திருக்கும். அதை தாண்டி உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ரோடு தாண்டி ஒரு ஒரு ஏரியாவுக்குமே வந்து அந்த வீட்டிலலாம் பார்க்கும்போது சுண்ணாம்பு போனால் என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது, அந்த மிட் லெவல் ஏரியாவை கூட எடுத்து வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அது மைக்கு சுவிட்சு, இதில் ஒரு டீட்டெயில், அதுவும் இது கூட ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவில் போட்டிருக்காங்க, அதுவும் 288 வீடுகள் இதில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் சைட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக லேக் கிடையாது, கூவுமே ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் அந்த செட்டை ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த தூணை இப்போ தான் தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தூக்குன இடத்தையும் நாங்கள் பார்த்தோம், அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. இந்த டீட்டெயிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து பழகின ஏரியாவிலேருந்து ஒரு ஒரு இடமா பேட்ச் ஒர்க்காக பண்ணி இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. உண்மையிலே நடக்கும்போது பார்த்து நடக்கும்பா அப்படியே லைட்டாக வீக்காக இருக்குது அப்படின்னாங்க. அந்த வீக்கான ஏரியா முடியறதுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த செட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோவில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் எது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளே இன்னொரு தடவை நான் போய் மணி அடிச்சுட்டு வந்துடுறேன். கோவில், மாஸ்க்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க சர்ச்சு, இது மூணுத்துலேயுமே வந்து ஒரு மிட் லெவலில் இருக்க சர்ச்லாம் எப்படி இருக்கும், மிட் லெவலில் இருக்க கோவில் எப்படி இருக்கும், அதேமாதிரி மிட் லெவலில் இருக்க மசூதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு வீடுமே இது செட்டு தான், வெளியிலேருந்து பார்க்க தான் அப்படி இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ளே போகிற அளவு கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அப்படியே திருப்புங்க, கேமரா திருப்புங்க, சரி அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் எது எது இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக இது சென்னைக்கு மிக மிக அருகில் இருக்க இடம் தான் இது, ஆனால் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வேலைக்காரன் படம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர் தங்கியிருந்த வீடு இது தான், அந்த வீட்டில் இருந்த எஃப்எம் ஸ்டேஷன் இது தான், காசி வீடு அது தான், அதுக்கப்புறம் ரோட்டில் பாட்டு பாடிக்கிட்டு போவாங்களே அந்த இடம்லாம் அது தான், அதெல்லாம் பார்க்கும்போது வேற எங்கேயோ ஒரு வெளியூரில் ஒரு இடத்துல போட்டு எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, ஃபுல் அட்மாஸ்பியரை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது சென்னைக்கு மிக மிக அருகில்னு சொன்னேன் இல்லையா, இந்த கொலைகார குப்பம் இது சென்னைக்குள்ளே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு உங்களால் இப்போ ஏதாவது கணிக்க முடியுதா? கணிச்சு வைங்க, கணிச்சு வச்சிங்க அப்படின்னா நான் கடைசியாக சொல்கிறேன். நம்ம இந்த வேலைக்காரன் படத்தில் பார்த்த அந்த கொலைகார குப்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு வீடும், ஒரு ஒரு கோவில், சர்ச்சு, மாஸ்க்கு, அப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் கூவம் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சைடு அது, அதுக்கப்புறம் பேக்ட்ராப்பில் இருந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான பில்லரு அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நல்ல டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கவர்மெண்ட் பில்டிங்லையும் பார்த்தோன்னா நம்ம கவர்மெண்ட் விளம்பரம் இருக்கும் இல்லையா, பெயிண்ட் அடிச்சு அதில் எழுதிருப்பாங்களே, அதன் உட்பட எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பெரிய செட்டு, அதில் ரியலிஸ்டிக் இருக்குது, கூடவே நல்ல கிரியேட்டிவிட்டியோடும் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தரமான செட்டை வந்து சூப்பராக வடிவமைச்சு கொடுத்த முத்துராஜ் சாரை நம்ம பாராட்டம் இருக்கவே முடியாது, செம்மையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. இந்த செட்டெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நம்ம ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். மாடி வீடு, ஷீட்டு போட்ட வீடு, கொட்டா வீடு, அதேமாரி கவர்மெண்ட் கடைங்க, அதேமாரி பார்த்தோன்னா சேட்டு கடை, பலவிதமான விஷயங்கள் வந்து டிட்டோ அதே மாதிரி போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு போகிறதுக்கு 4 கோடி ரூபா வரைக்கும் செலவாச்சு அப்படின்றாங்க.
நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த செட்டு எந்த இடத்துல சென்னைக்கு மிக மிக அருகில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கலையா, நானே சொல்கிறேன், இது வடபழனில் இருக்க பிரசாத் லேப்பில் போட்ட செட்டு தான். 1 ஏக்கர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க செட்டை, பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக செம்மையாக சரியான ரியாலிட்டியோடு இருக்குது. இந்த செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நியூ இயர் வரப்போது நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா தம் அடிக்கிற பழக்கத்தை விட்டுருவீங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணால் அது நமக்கு தானே பாதிப்பு, அந்த விஷயத்தை விடும். சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.